First of all, meeting to everybody. Welcome to our Asha Facility and Gate Parayaniya. Actually, sir, discipline place number. But one word that we face away in the stage in the park is that Illa Kulika Amelia of Amala. Parents are facing to another. Seriously, first of all, thanks to Swaminathan sir for this great opportunity. Ungla Deep Teriyadu, Swaminathan sir actually. படிப்பு அப்படின்றவங்களுக்கு சாமியார் சில ஒரு ஸ்டேட்லேயே க்ராஸ் பண்ணால் போக முடியாது. ஆல்மோஸ்ட் காலேஜ் எல்லா டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் எல்லா கலெக்டர்ஸ் எல்லாமே சாமியார் இருந்திருப்பாங்க. ஏன் சொல்லுன்னா என்னோட பிரதர்லாம் கூட வந்துட்டு அவங்க சயின்டிஸ்ட் ஆக்சுவலி கோல்டு மெடலிஸ்ட் ரொம்ப சூப்பராக படிப்பார். படுப்பாங்க சீனியர்ஸ் நான் ரொம்ப இப்படி நிமிந்து தான் பார்ப்பேன். அவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கல்யாணத்தில் சார் வந்து சார் டஸ்ட்மெண்ட்னு ஓட்டாங்க சார். சார் கிட்டே படிக்காத சார் கிட்டே இருக்க கொட்டு வந்தாலே சுவாமியார் சட்டை கொட்டு வாங்க அந்த மாதிரி கிராஸ் பண்ணாதவங்க இருக்க முடியாது மேடம். அவருக்கு படிப்புல எடுத்துக்கூட இன்ட்ரெஸ்ட் நான் இந்த ஊருக்கு புதுசு நான் எங்களோட பேசிக் ஆஃப் எஜுகேஷன் இங்கே இருந்தது இல்லை. அதனால எனக்கு அதை பத்தி மித்தவங்க சொல்லி சொல்லி தான் ரொம்ப தெரியும். அப்படி பார்த்துதான் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஹென்றி பாஸ்கர் சார் அவங்க வந்துட்டு நல்லாசிரியர் விருது வாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப பெரிய அவர்கிட்ட எல்லா கெமிஸ்ட்ரி விஷயம் அவர்கிட்ட தான் போகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரிட்டையர் ஆன உடனே அவர் இந்த ஸ்கூல்ல பார்க்கும்போது ஒரே நல்ல டீச்சர் கூட வெளியே வச்சு எல்லாத்தையும் போட்டு அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளோட வாழ்க்கை என்ன கனவு என்ன நம்மளோட லைஃப் என்ன அப்படின்னா நம்மளோட குழந்தைங்க தான். அதுக்கு முன்னாடி எல்லா டிரஸ்டீஸையும் நான் தேங்க் பண்ணிட்டேன். என்னோட உள்ள வந்து நீங்க யாரு கூட தெரியாம நான் வந்து எல்லாரையும் புதுசா பார்த்தேன். பட் ஏதோ அவங்க வீட்டுக்கு கொண்டு மாதிரி உங்க பையன் ஜெயிச்சிருந்தானே அப்பா சொல்லியிருக்காங்க உங்க பையன் ஜெயிச்சிருக்கா வாழ்த்துக்கள். அதாவது இவங்கெல்லாம் இதுல ஒரு சேர் பர்சன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க ஸ்கூலுக்கு இல்லாத வேற ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் அவன் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான் அவன் எந்த நாட்டுக்கு போயிருக்கான் அவனோட வளர்ச்சி என்ன பார்க்கிற அளவுக்கு நான் அப்பா தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பா அவன் ஏன் உண்மையாவே அந்த ஒரு கேர் அந்த ஒரு அன்பு வந்து எல்லா குழந்தைகளாலையும் இருந்திருந்தால்தான் இந்த ஸ்கூல்ல அவங்க ஒரு சேர் பர்சனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பேரண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயம் என்னன்னா எஜுகேஷன் பற்றி நான் பேசவே மாட்டேன். படிப்பை பற்றி ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரின்சிபல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல். இங்கே குழந்தைங்க வந்து முன்னாடி ஃபஸ்ட்டுலாம் குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் கால் மேலே கால் போட்டு ரொம்ப அப்படி உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் குட்டி இப்போ தான் காம்பினேஷன் வருது எல்லாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க. எனக்கு அப்படியே ஹாப்பியாக வச்சு பார்த்தேன். பயம்னா இன்னும் இளம் கன்று பயம் கிடையாதுங்கிறத டீச்சர்ஸ் அந்த ரெஸ்பெக்ட் அவ்வளோ அழகாக அவங்க பாட்டு கேஷுவலாக இது என்னோட சார் என்னோட விழான்ற மாதிரி கம்ஃபர்டாக உட்காந்துருந்தாங்க. நான் யோசிச்சு குட்டீஸ்லாம் தூக்கம் வந்துட்டு போனாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு கைத்துருக்காங்க குடிச்சு கைத்துருக்காங்க அப்படியே அவங்க கைத்துருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு நான் வந்து ஸ்டடீஸ் பற்றி எதுவுமே பேசும்போது நான் டேரக்டாக பேரண்ட்ஸ்க்கு எல்லா அம்மா அப்பாவோட கனவு என்னென்ன காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு என்னோட குழந்தை பெரிய ஆளாக வரும் என் குழந்தை இந்த உலகமே திரும்பி பார்க்கணும் என் குழந்தை ஒரு சரித்திரம் படைக்கணும் அப்படின்னா அதில் இந்த ரெண்டு மாதம் லீவ் வரப்போகுது. ஆக்சுவலி 10 மாதம் ஸ்கூலுக்கும் 2 மாதம் வீட்லையும் ஏன் கொடுக்குறோம் ஏன் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னா 10 மாதம் அவங்க வந்து சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஏபிசிடி ரைம்ஸு ஸ்டோரிஸு பாடத்தை படிக்கிறாங்க. அது வந்து டீச்சர்ஸோட வேலை அவங்க வந்து ஒழுக்கம் டிசிப்ளின் எக்ஸாம் படிக்கிறது. ஏன்னா படிப்பு தான் இப்போ வாழ்க்கை அவங்க படித்தா அவங்களோட காலில் நிற்கணும். எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே. அதை தாண்டி இந்த 2 மாதத்தில் பெற்றோர்கள் என்ன பார்த்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க இந்த 2 மாதம் உங்கள் குழந்தைங்களை இந்த சம்மர் ஹாலிடேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கை. 10 வயசு வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் தான் அவங்களோட 50வது வயசில் கூட இருக்கும். 10 வயசு வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைய 30வது வயசுலையும் 25வது வயசுலையும் பண்ண சொல்லி கேட்கவே முடியாது. அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு ஆண் குழந்தைக்குமே ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு தாய்மை இருக்கும். அதை வந்து 5 வயசுக்கு நம்ம தூண்டணும். எப்படி தூண்டணும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்குள்ளேயும் ஒரு அப்பா இருப்பாங்க ஒரு பையன் இருப்பாங்க அதை நம்ம 5 வயசுக்கு தான் தூண்டணும். எப்படி தூண்டணும் இது கிட்ஸ் கேஜி கான்வர்சேஷன் இது வரைக்கும் நான் பேசாத வெளியே நான் ஷேர் பண்ணாத விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண் குழந்தையா அந்த பிச்சு காலாக இருந்தால் கூட அம்மா அப்பா தாத்தா பாட்டி யார் வேணாலும் இருக்கும் அந்த வீட்டில் டெய்லி நைட்டோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு 10 நிமிஷம்
அந்த அடிக்ஷன்ல வெளியில வர முடியாம ஏன்னா 1187 மார்க் எடுத்து விஇடி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான் என் பையன். ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் சொல்லக்கூடிய மனநோயில பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு அம்மா வந்து ஒரு 3 நாளைக்கு படி கதறி கதறி எழுதாங்க. ஏன்னா அவனை தெரிஞ்சுலாம் படிக்கவே கேம்ஸ் விளையாடுறது கிளாஸ் தான் மொபைல் கேம்ஸ். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான், படிப்பா விளையாடுவான், படிப்பா விளையாடுவான்னு அவனுக்கு ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் சொல்லக்கூடிய மனநோய், பயங்கரமான மன அழுத்தம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம குழந்தை அந்த மன அழுத்தத்தினால பாதிக்கப்படக்கூடாது, டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் போகக்கூடாது, நம்ம குழந்தை மனசுல வன்முறை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? வன்முறை எல்லா தாயும் 10 மாசம் சுமந்து பெற்ற எல்லா தாயும் தன் குழந்தை ஒரு பெரிய அப்துல் கலாம வரணும் தான் நினைக்கிறேன். எங்க நம்ம தப்பு பண்றோம், எங்க நம்ம குழந்தை வழி தவறி போச்சு, எப்படி வளர்க்கணும்? இப்ப இந்த பிள்ளாச்சி விஷயம் கேட்கும்போது பெண் குழந்தை வச்சிருக்கிற ஒருத்தருக்கு பயமா இருக்கும், நம்ம என்ன பண்ணணும்? பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறது ஆண் குழந்தைங்களுக்கு எப்படி வளர்க்கணும்? நிச்சயமா அவங்க அம்மா கூட நல்லபடியாக வளர்த்துருப்பாங்க, என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, எப்போ ஒரு குழந்தைக்கு வயலன்ஸ் வரும், வன்முறை வரும்னா, ஒரு குழந்தை ஒரு மொபைல்ல உயிரற்ற பொருள், ஒரு 4 உயிரற்ற பொருளை ஸ்டார்ட் பண்ணி உயிரற்ற பொருளை முடிக்கும் போது, அதாவது அந்த குழந்தைங்களுக்கு மொபைல் போன்ல சுற்ற மாதிரி கேம்ஸ், வெற்ற மாதிரி கேம்ஸ், சாதாரண கேம்ஸ் தான் இருக்கும், அது சும்மா இருக்கும், நல்லா சுற்ற நல்லா விளையாடுற மனசுல அவங்கள அறியாம ஆள் மனசுல வன்முறை வக்கிரம்ன்றது ஸ்லோவா படிச்சுட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாமன் ஜெரி பார்க்கவே கூடாது, நான் ரொம்ப நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கேன், வாழ்க்கையோட நெறிமுறையை தப்பா சொல்லி கொடுக்குது. நம்ம எல்லாம் டாமன் ஜெரியில என்ன கெடுதல் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. டாம் வந்து ஜெரியை துன்புறுத்தும், ஜெரி போய் திருப்பி டாம் அடிக்கும், சிரிச்சு என்ஜாய் பண்ணும். ஒரு உயிர் இன்னொரு உயிரை துன்புறுத்தி சிரிச்சு அதை என்ஜாய் பண்ணிக்கிற அளவுக்கு அதுல வயலன்ஸ் இருக்கு. இதை பெண்களோட வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த பையன் வந்து என் பையனை தொட்டு தொட்டு சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருந்தான். ஆனா என் பையன் அவன் இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. அவங்க டாமன் ஜெரி பாப்பாங்க, எங்க வீட்டுல டிவியே இல்ல, என் பிள்ளை கெட்டு போயிருந்த டிவியே வச்சுல, சாப்பாடு ஊட்டும்போது மட்டும் கம்ப்யூட்டர்ல டாமன் ஜெரி போட்டு ஊட்டி விடுவேன். அப்படிதான் சிம்பிள், ஒரு ஒரு உயிர் இன்னொரு உயிரை அடிச்சுட்டு சிரிக்கலாம் அப்படிங்கிறத 5 வயசுல இருந்த குழந்தைக்கு அப்படிதான் புரியும். இது சரி இது தப்பு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்துட்டு அவங்க மனசுல பதியத விட அந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்க்கும் போது தான் புரியும். சோ அந்த குழந்தைக்கு நீங்க முக்கியமான விஷயம் மொபைல் அடிக்ஷன். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த மொபைல் வந்து இப்போ முன்னாடியே நீங்க லேண்ட்லைன் போன் வச்சு ஒயர்ல பேசுவீங்க, இப்போ வந்து மொபைல் போன்ஸுக்கு ஒயர் கிடையாது. ஸோ கதிர் அலைகள் மூலயமா ரேடியேஷன் மூலயமா தான் வரும். ஒரு குழந்தை 5 வயதுக்குள்ள அந்த போன் அப்படி வச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூளை சிதை, பிரெயின் டேமேஜ் ஆகும், கேன்சர் வரலாம், அந்த கையில வச்சுட்டே இருந்தாங்கன்னா இந்த போன்ஸ் எல்லாம் வீக் ஆகலாம், நிறைய நிறைய வியாதிகள், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு நிறைய வியாதிகள் வரும். நிறைய கிராமத்துல பெண்களே வந்துட்டு பிளவுஸ் கிளப் போன் இருப்பாங்க, மார்பக புற்றுநோய் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நம்ம குழந்தை தூங்குறதுக்கு ஒரு 20 சென்டிமீட்டர் தூரத்தில் தான் ஃபோன் வச்சிருக்கணும், ஃபோன் கையில் கொடுக்கக்கூடாது. அப்புறம் காலையில் குழந்தைங்க எழுப்பும்போது சார் சொன்னாங்க ஸ்கூலுக்கு 8:30 அந்த டைமுக்கு வரணும், பட் மார்னிங் அந்த டைமுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்க அனுப்பணும்னா அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் வாக்கு முடிச்சுட்டு நீங்கள் குழந்தைங்கள போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பேசி எழுப்பணும். எந்திரி அப்படின்னு எழுப்பக்கூடாது ஒரு குழந்தைய. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீ இந்த நைட் இது பார்த்துட்டு இருந்தாலே உன் ஃப்ரெண்டு பற்றி இந்த கதை சொன்னாலே அப்படின்னு அவங்களுக்கு ரிலேட்டடான விஷயம் பேசி அவங்க அந்த இடத்துல இருந்து எழுப்பணும். அப்புறம் ரொம்ப முக்கியம், இந்த 2 மாசமும் இயற்கையோட குழந்தைங்க வச்சுருக்கு. 2 மாசம் நீங்கள் சொல்லலாம், 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்காங்க, வீட்டில் கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க, தூங்கிடுறாங்க, நாங்கள் என்ன சொல்லி கொடுக்க முடியும், நாங்கள் என்ன படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம். பட் 2 மாசம் மொத்தமாக 60 நாள் முழுசாக அவங்க கையில் குழந்தைய நாங்கள் கொடுக்குறோம். இந்த 60 நாள் நீங்கள் எப்படி சாட்டிலைஸ் பண்ணுவீங்க? சார் சொன்னாங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறோம், நிச்சயமாக இங்கிலேருந்து நான் என் பொண்ணை எங்கள் கூட்டிகிட்டு போகல, ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு, ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே வந்து அதை கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட ஸ்லீப்பர்னா ட்ரெயினில் வந்து படுத்து தூங்கிட்டு போகிறது தான் ஸ்லீப்பர், ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் தண்டவாளத்தில் நடுவில் ஒரு மரக்கட்டை மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது மாரி தான் ஸ்லீப்பர். இப்போ வந்து முதல்ல முட்டில போட்டு தாங்க, இப்போ வந்து இரும்புலேயே போடுறாங்க மெட்டல்லையே, அந்த தண்டவாளத்தில் அங்கே கீழே இருக்கிறது தான் ஸ்லீப்பர். நம்ம படுத்து தூங்கிட்டு போகிறது ஸ்லீப்பர் இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ சின்ன குழந்தைங்களே ஒரு விஷயம், 5 வயசுல ஒரு குழந்தைக்கு எவ்வளோ விஷயங்கள் வேணால் சொல்லி கொடுக்கலாம், ஈவன் 14 லாங்குவேஜ் கூட சொல்லி தரலாம். அது அவ்வளோ அழகாக ப்ராக்டிக்கலாக லைவாக கிளாஸஸ் வந்து ரொம்ப இது விஷுவல் கிளாஸஸாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் இந்த 2 மந்த்ஸ் என்ன பண்ணணும், குழந்தைங்களோட விளையாடணும், குழந்தைங்களோட உலகத்தில் இருக்கணும். நான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதே, நான் மத்தியானம் தூங்குறேன் 1 மணி நேரம், இல்லை அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக மொபைல் வச்சுருக்கேன், இல்லை நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன் அப்படின்னு இந்த 60 நாள் சொல்கிற யாரும் நீங்கள் வச்சுட்டாங்க, தாத்தா பாடிக்கையாக வச்சுங்க, ஏன்னா அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க.
இல்ல நீங்க பெஸ்ட் பேரண்ட்ஸா இருக்கும் நினைச்சீங்கன்னா எங்க அந்த 64 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க குக் பண்ணும் முழிச்சிருக்கும் போது அவங்களோட உலகத்துல இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்கலாம், சலிச்சுக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், இல்ல திருப்பி திருப்பி ஒரே விளையாட்டு விளையாட்டுதான் இருக்கலாம். அது நீங்க வந்துட்டு சீட்டு குலுக்கி போட்டு ராஜா ராணி போலீஸ் விளையாடுறது நேற்று நைட்டு நீங்க வீட்டுல விளையாடுறோம். குழந்தைகள் புரியாதுன்னு திருடத்துக்கு சிம்பிள் போட்டு ராஜாக்கு ஒரு சிம்பிள், ராணிக்கு ஒரு சிம்பிள், ஆனா எல்லாருமே எங்க ஐஷி வந்துட்டு நான் தான் திருடு அப்படின்னு சொல்லியும் கையில போட்டு வாங்கல. டீச்சர் எந்த டீச்சரும் நம்ம குழந்தைக்கு விரோதம்
கிடையாது. அந்த எந்த ஸ்கூல்லையும் இப்போ அழிக்கிறது இல்லை, எந்த ஸ்கூல்லையும் பர்பஸ்க்காக ஹானர் பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்படி என் பிள்ளையை சொல்லலாம்னு பிள்ளை முன்னாடி நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா அந்த பிள்ளை கண்டிப்பாக மதிக்காது யாரையுமே. குரு பக்தி தான் ஒரு குழந்தையோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அந்த குரு பக்தி இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லபடியாக வர முடியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னேன், என் பையன் வந்து சார் எல்லாருக்கும் பெரிய ஸ்கூல் போகிறது, அவன் வந்து எக்ஸாம்ஸ் பண்ணால் எல்லாம் வந்து பேட்மிண்டன் பிளேயர். அப்போ அவனை கோச் சொன்னால் பயங்கரமாக அவன் தலையிலேயே அடிச்சு இந்த பெருசாக வீங்கி இருந்துச்சு. அவன் வந்து ரொம்ப அடுத்துட்டே வந்து படுத்திருந்தான். அன்றைக்கி நாங்கள் புது கார் வாங்கிட்டு நான் சரி லீவ் போட்டுக்கலாம், நீ வந்து ஒரு கோச் கிட்ட கார் வாங்கிட்டு ஒரு காரணமாக சொல்லிக்கலாம், நம்ம வந்து இதை வந்து கோயிலுக்கு போகிறோம் சொல்லிக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ அவன் சொன்ன பதில், அவங்க என்னை அடிச்சிருக்காரு சாயந்தரம் தேவை நான் போகணும் அப்படின்னு சொல்லி எழுச்சி போயிட்டான். இந்த மாணவி எனக்கு அண்ண முடி போதில்ல, அந்த மாதிரி போகிற எல்லா குழந்தைகளும் அப்துல் கலாம் ஆயிடுறாங்க. அது எந்த துறையிலாம் இருக்கலாம், அது விளையாட்டாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எந்த துறையிலாம் இருக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு டீச்சர் திட்டாங்க என்னை பிடிக்கலன்னா பிடிச்ச மாதிரி நடந்துக்க சொல்லிக்கொடுங்க. டீச்சர் ஒரு தேவதை மாதிரி, ஒரு ஏஞ்சல் மாதிரி. இன்னமும் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் என்னோட காலேஜ் டீச்சர்ஸ்க்கும் டீச்சர்ஸ் எனக்கு நான் கால் பண்ணி விஷ் பண்ணுறேன். எங்கள் மேம் வந்துட்டு என்ன ஆசையில் கால் பண்ணி எதிர்பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கால் எனக்கான எதிர்பார்ப்பாங்க. நான் முடிச்சு இத்தனை வருஷம் ஆனாலும் என் டீச்சர்ஸ்க்குனா இன்னைக்கு நான் இந்த நிலையில நிற்கிறேன்னா முழுமையான அந்த குரு பக்தி தான். அப்போ அந்த கம்ப்ளைண்ட் நம்ம வந்து போய் அந்த டீச்சர் சொல்லவே இல்லை, அவங்கள என்ன வேணால் பேசிடலாம். அப்படி சொல்லும் போது அந்த குழந்தைக்கும் டீச்சருக்கும் இல்லை நெருக்கமாக அனுப்பும். நம்ம இப்போ அம்மா நம்ம அம்மா குழந்தைய அடிக்கிறது இல்லையா, அடிச்சு ஐயோ பிள்ளையை அடிச்சு போய் ஃபீல் பண்ணி ஆரம்பிக்கிறது இல்லையா. எல்லா டீச்சருக்கும் ஒரு தாய் இருப்பாங்க, அவங்கள நீங்களும் நேசிச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் நல்லபடியாக நம்ம குழந்தை வரும். இந்த சமமான தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாமல் ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுக்கிட்டீங்க. நம்ம குழந்தைக்கு என்ன எங்க கூட்டிட்டு போறோம், சந்தைக்கு போறோமா, ஒரு கோயிலுக்கு போறோமா. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா கூட, இப்போ தஞ்சாவூர் கோயிலுக்கு போனா நீங்க வந்து ஒரு மொபைல்ல வந்துட்டு நான் தஞ்சாவூர் பெரிய கோயில் விக்கிபீடியால அடிச்சுக்கோங்க, தமிழ்ல வரும், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ராஜராஜ சோழன் ஒரு குழந்தைக்கு போனா ராஜராஜ சோழன் தான் இவர் தான் இந்த கோயிலை கட்டினாரே. 1000 வருஷமா சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தைக்கு புரியுறமான விஷயங்கள் எழுதியுமே நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதை பத்தி குழந்தைங்க பேசுங்க. கண்டிப்பாக நிறைய தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். சின்னம்மா திட்டாங்க, தாத்தா திட்டினாங்க, பெரியப்பா திட்டாங்க, மாமா திட்டாங்கன்னு தனிச்சுட்டு நம்ம கூட்டுக்குள்ள தான் நம்ம குழந்தைய வளர்க்க முடியும். சித்தப்பா கையிலும் மாமா கையிலும் எல்லா கையிலும் கொட்டு வாங்கி திட்டு வாங்கி அடிவாக்குற குழந்தை தான் மிக அழகாக செதுக்கப்பட்ட ஒரு சிலையாக வரும். இவங்க எப்படி நம்ம குழந்தைய ஒரு வார்த்தை சொல்லலாம், அவங்க எப்படி சொல்லலாம் சொல்லி தனியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு போலீஸ் கிட்டோ வேறு யாருக்கிட்டோ அடிவாங்குவாங்க. நம்ம குழந்தை இன்னைக்கு திட்டு வாங்கி ஒரு ஒழுக்க நெறிமுறையோட பயத்தோட டிசிப்ளினோட வளரும் போது அன்றைக்கு நாளைக்கு உலகமே திரும்பி பார்க்கும். இது எல்லா குழந்தைகளுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருமே ஒரு பெரிய உலகமே திரும்பி பார்க்கும் குழந்தையா இங்க எல்லாரும் வரணும். அதுக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப சின்சியரா ஸ்கூலோடையும் கோஆப்ரேட் பண்ணி குழந்தையோட மனநிலையோட கோஆப்ரேட் பண்ணி வரணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 தடவை அம்மா கட்டி பிடிச்சி குழந்தைக்கு கொடுக்கணும், அப்பா கொடுக்கணும், தாத்தா பாட்டி அப்படி கட்டி பிடிச்சி கொடுக்கும்போது குழந்தைக்கு ஒரு வார்ம்னஸ் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் இருக்கிற குழந்தைக்கு இன்செக்யூரிட்டி இருக்காது, பெட்ல யூரின் போகாது, ரொம்ப பெரிய இருக்கும். நான் பேசினா இன்னும் ரொம்ப நேரம் பேசிச்சே இருக்கேன். ரொம்ப ஒட்டி பிடிச்சி தான் மேம் சொல்லி டைம் சொல்லி அனுப்பிச்சாங்க, எனக்கு பற்றி தெரிஞ்சு தான் அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு வீட்லேயே சொல்லிட்டாங்க 15 மினிட்ஸ் மேலே பேசாதீங்க, ஏன்னா நான் டாபிக் கொடுக்காமே நான் பேசிட்டே இருக்கேன். குழந்தைங்கன்னு எனக்கு நிறைய விஷயம் எனக்கு இது சொல்லித்தர யாருமே இல்லை. நிறைய புக்ஸ் தெரியேன், நிறைய சைன்ஸ் தெரியேன், என்ன பண்ணணும், எப்படி வளர்க்கணும், எப்படி செய்யணும், என்ன தப்பு எங்கே வருது, எனக்கு அப்புறம் நிறைய படித்து படித்து நான் தெரிஞ்சுக்க விஷயம். அந்த என்னோட குழந்தை வயசுக்கு இன்னொரு குழந்தைனோடய நம்ம தமிழர்கள் கலாச்சாரம் என்ன, ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு கூப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரீயாக டிப்ஸ் கொடுத்துருவோம். அதே பிரின்சிபல் தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் நல்ல காரியத்தையும் அந்த